கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஹார் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே ஊழியம் செய்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடையலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறவாமல் பகிர்ந்து கொடுங்கள். அவர்கள் இந்த செய்திகளை கேட்கும்போது மெய்யாகவே நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது உறுதி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு சங்கீத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம். துன்மார்களுடைய ஆலோசனையில் நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாழ்க்கும். துன்மார்கரு அப்படி இராமல் காற்று பதரடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமொழி சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமொழிகளின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்களின் வழியோ அழியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கவில்லை. சங்கீதம் முதல் சங்கீதத்திலே விலையேறு பெற்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே பாருங்க, துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நில்லக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காரக்கூடாது. அன்பாலே இந்த வேத வசனத்தை ஆதியிலே முதல் மனிதன் ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் இந்த முழு மனு வர்க்கத்தின் முதல் மனுஷன் ஆதி மனிதன் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புஷித்து கர்த்தரை சார்ந்தே வாழ வேண்டும் என்று அவருக்கு கட்டளை கொடுத்தார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து ஏவாள் என்கிற ஒரு பெண்ணை உண்டாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக இந்த ஏதேன் தோட்டத்திலே தேவராகிய கர்த்தர் வைத்திருந்தார். அவர்களுக்கு சொன்ன ஒரே கட்டளை இந்த கட்டளை தான், துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும். ஆதாம் ஏவாளுக்கு சொன்னதுங்க, கேட்டுக்கோங்க. நான் கதை ஆதாம் ஏவாளுக்கே இதை தான் சொன்னார். அங்கே தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமறியத்தக்க விருட்சத்தின் கனிமரம் இருக்கிறது, அந்த கனியை பறிக்காதே, அதை புஷிக்காதே என்று சொல்லியிருந்தார். அந்த நன்மை தீமறியத்தக்க கனிக்கு பின்னாடி சர்ப்பம், உலகத்தில் அது பிசாசு நிற்கிறான். அவன் தான் துன்மார்கன். அல்லேலூயா. அப்போ துன்மார்களுடைய ஆலோசனை நடவாதே, பாவிகளுடைய வழியில் நெல்லாதே, பரியாசக்காரன் உட்கார் இடத்தில் உட்காராதே. அந்த துன்மார்கன் யார், அந்த பாவி யார், அந்த பரியாசக்காரன் யார்? ஒட்டு மொத்தத்தில் சொன்னால் உலகத்தின் அதிபதி பிசாசு, துன்மார்க்கனாகிய பிசாசு. அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனி புசித்து ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரி என்று சொன்னார். ஆனால் முதல் மனுஷன் அந்த ஏவாள் என்ன செய்த, பிசாசுட்டு போய் பழக விட்டா. துன்மார்கனாய் பிசாசுகிட்ட போய் பழக விட்டு அவன் பேச இவன் பேச கடைசியில் தேவன் வெளிக்கிற அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறித்து புஷித்தாள். புஷித்து புருஷனுக்கும் கொடுத்தாள். அந்த தேவன் சொன்னபடி அந்த நாளிலே ஷாகவே ஷாவாய், இந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாயின்னு சொன்னார். என்ன கனி? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி. அல்லேலூயா. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புச்சிக்கும் போது ஷாகவே சாவாய். அதான் சங்கீதம் ஒன்றில், துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கிறவர்கள் பாவிகளுடைய வழியில் நிற்கிறவர்கள், பரியாசகர் உட்கார்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக இருக்கிறார்கள்.
அன்பார்லே, ஆதாம் ஏவாள் மூலமாக இன்றைக்கு முழு மனு வர்க்கத்திலும் 800 கோடிக்கு அதிகமான ஜனத்தொகை பெருகியிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எங்கே இருந்து வந்தார்கள்? அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்து தான் இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கிறார்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தைத்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொல்கிறான். பவுல் சொல்ல, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறான் என்று சொல்லப்படுது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லப்படுது. அதனால் பிறந்த பிறப்பில் இருக்கிற உயர்ந்தவன் தாய்ந்தவன் ஏழை பணக்காரன் முழு உலகத்தில் 800 கோடி பேரும் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தவர்கள். அவர்கள் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கிறார்கள். பாவிகளுடைய வழியில் நிற்கிற பாவிகள், அக்கிரமக்காரர்கள், பாவம் அக்கிரமம் அநீதி நன்மை தீமறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் சன்மார்க்கம் துன்மார்க்கமாய் இருக்கிறான். அவனை ஜீவ மார்க்கனாய்த்தான் இந்த உலகத்திலே ஆதாம் வியாபாரி உண்டாகி ஜீவ சாய ஜீவ சுவாசி ஜீவாத்மாவாகி ஜீவனுள்ள தேவனை தூய்ந்து கொள்ளும்படியாகத்தான் தேவனை போலவே அவர்கள் தேவ சாயலப்படியே தேவன ரூபத்தில் உண்டாக்கிறார். அவர்கள் தேவன் வெளிக்கிற அந்த கனியை புசிக்கும் போது நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் மாறி போனார்கள். நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவன், சன்மார்க்கம் துன்மார்க்கனாய் மாறிவிட்டான் மனுஷன். அதனால் அன்பான தேவன் பிறந்த பிறப்பில் இருக்கிற குழந்தை வளர்ந்து வாலிபனாகி முதியவனாகி எல்லா காலத்தில் சன்மார்க்க துன்மார்க்கத்தின் ஆலோசனையிலேயே பிள்ளைகள் நடக்கிறது, வாலிபர் நடக்கிறார், தாய் தாய் எல்லாரும் உலகமே நடக்கிறது. சமுதாய அரசியல்வாதிகள் எல்லாம் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தபடினாலே எல்லா யோசனையும் துன்மார்க்கத்தின் யோசனை, பாவிகளுடைய யோசனை. பரியாசக்கார உட்கார இடத்திலேயே உட்கார்ந்து இந்த கனியை புஷிக்கினாலே ஷாகவே ஷாவே பிசாஸ் உரிமையாக வந்து அந்த தனிப்பட்ட மக்களை, அந்த தனிப்பட்ட குடும்பத்தை, அந்த சமுதாயத்தை பிசாசும் அசுத்தாவிகள் வந்து சூழ்ந்து கொண்டு பாவத்தை சம்பளம் மரணம் வியாதி சாபம் மரணம் தரித்திரம் பலவிதமான பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இடத்துல தான் சங்கீதக்காரர் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாதே, பாவிகளுடைய வழியில் நெல்லாதே, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராதே. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதம் என்ன? இந்த கர்த்தர் யார்? இந்த கர்த்தர் யார்? ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. பிதாவாகிய யோவான் 5:26 இயேசு சொல்கிறார், என் பிதா ஜீவனுள்ளவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. பசுத்தாவியானவர் ஜீவனுள்ளவராக இயேசுனா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறேன்னு சொன்னார். நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு ஒரு ஜீவ மார்க்கர். இயேசு சன்மார்க்கர் கிடையாது, துன்மார்க்கர் கிடையாது. இயேசு ஒரு ஜீவ மார்க்கர், காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான வாழ்வு. இந்த வேத புத்தகத்திலே, இந்த வேதத்தில் 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சன்மார்க்கத்தை குறித்து, துன்மார்க்க ஜீவ மார்க்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ மார்க்கத்தில் தான் நீ தியானமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் ஜீவ மார்க்கம். இந்த உலகத்தில் பிசாசுடைய பிசாசு செய்த வேலை எது, பாவ மனுஷ செய்த கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிரியைகளும் எழுதப்பட்டிருக்குது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பிசாசு தேவன், இந்த ஆதாம் ஏவாள் பிசாசும் துன்மார்க்க நன்மை தீமறியத்தக்க சுபாவத்தினாலே மூழ்கி கிடக்கிறார். இயேசு மட்டும், இயேசு கிறிஸ்துமா ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ளவர், குமாரனாகிய இயேசு ஜீவனுள்ள, பரிசுத்தாவே ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ள காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான வாழ்வு. இனி நாளில் இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். இயேசு ஒரு ஜீவனாக, நானே வடிவு சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். ஜீவன் என்றால் எல்லா நன்மையான காரியங்களும் நிரம்பியதான் ஜீவன். இந்த இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த இயேசுக்குள்ள பாவம் மட்டும் நித்திய ஜீவன், இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதில் தியானமாக இருக்கும்பொழுது கர்த்தருடைய வேதமா, பிசாசுடைய வேதம், மனுஷனுடைய வேதம், மனுஷன் சன்மார்க்கனாக இருக்கிறான். எல்லா மதங்கள் உலகத்தில் எல்லா மத சன்மார்க்க கொள்கையை தான் அவர்கள் கொள்கையிலாக வைத்திருக்கிறார்கள். பிசாசு துன்மார்க்க துன்மார்க்கங்கள், சன்மார்க்க துன்மார்க்கம். இது வந்து கர்த்தருடைய வேதம் வந்து ஜீவ மார்க்கம். இந்த உலகத்தையும் 3 மார்க்கங்களாக பிரிக்கலாம். 4வது மார்க்கம் கிடையாது. 1, சன்மார்க்கம். உலகத்தில் எல்லா மதங்களும் சன்மார்க்கங்களை போதிக்கிறது. 2வது துன்மார்க்கம். 3வது ஜீவ மார்க்கம். 4வது மார்க்கம் கிடையாது. இந்த ஜீவ மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம். அல்லேலூயா. இயேசு நானே வழி சத்தி ஜீவனமாக இருக்கேன். அவர் ஒருவர் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அல்லேலூயா. எல்லாரும் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்த எத்தனையோ மதங்களை உருவாக்கினார்கள், எத்தனையோ சமயங்களை உண்டாக்கினார்கள், எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்தில் உண்டாகி இருக்கிறது. அதெல்லாம் ஆதாம் மூலமாய் பிறந்து பாவம் செய்து தெய்வம் மகிமேற்று போனதினால் வந்தவர்கள் வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போனார்களாம். ஆனால் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினால் நிரப்பி இந்த பூமியில பிறக்க செய்தார். அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருந்து சொன்னார். அந்த இயேசு ஜீவனாயிருக்கிறார். அந்த ஜீவ மார்க்கத்தை தான் நீங்கள் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அந்த இயேசுவை தான் நீங்கள் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இயேசுவை விட்டுவிட்டால் உங்களே அறிய ஆதாமை தியானிப்பீர்கள். இரவு போல் ஆதாமின் சிந்தை, மாம்ச சிந்தை, மரணம், பிசாசு உரிமையாக வந்து உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள், சாபங்களை, வறுமைகளை தடுத்து போட்டுக்கொண்டே இருப்பான். அதான் சொல்லுது துன்மார்கனுடைய ஆலோசனை. துன்மார்க்கனா யார் என்னவோ நினைக்கிற துன்மார்க்கனா கண்களிச்சு ஜீவனத்தின் பெருமை. பாவிகளுடைய பாவன உலகம் மாம்சம் பிசாசு பரியாசக்கார் உட்கார்ந்து அந்த நன்மை தீமைங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே தான் பிசாசு இருக்கிறான். அந்த நன்மை தீமை அறியத்தக்க சன்மார்க்க குண நியாயப்பிரமான சுயநீதி தான் சன்மார்க்கன்றா. ரொம்ப தப்பெல்லாம் செய்ய மாட்டான், ஆனால் சன்மார்க்கமாக இருப்பார். பீடி குடிக்க மாட்டார், கொடி போட மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், போய் சினிமா பார்க்க மாட்டார், கெட்ட வார்த்தை பேச மாட்டார், ஆனால் சன்மார்க்கர். துன்மார்க்கனா ரவுடிஷன், பகைகள், கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், கண்கிசமா, விபச்சாரம், வேஷல, காமிகாரம், இப்படி ரெண்டு தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சன்மார்க்க துன்மார்க்கத்திலே நித்திய முழுகி கிடக்காது. அங்கே பிசாசின் ராஜ்யம் இருக்கு. ஒரு மனுஷன் எருசலேம் வந்து எருகோக்கு போகையிலே கல்லர் கையிலே அகப்பட்டார். இந்த ஆதாம்பியாவால் ஏதேன் தொழில் ஜீவ விருசன்களை புசித்திருந்தவர்கள் அவர்கள் நன்மை தீம அறியத்தக்க கனியின் இடத்தில் சென்று புசிக்கினாலே கல்லர் கையிலே அகப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எருசலேம் வந்து எருகோக்கு போகையிலே கல்லர் கையிலே அகப்பட்டார். கல்ல நில வஸ்திரம் உழிந்து கொண்டு காயப்பட்டுட்டான் இயேசு சொன்ன ஒழிமை. அப்புறம் சமாதியாக நல்ல சமாதி வந்து அவருக்கு எண்ணெயும் திராட்சை சுவாய வார்த்து அவன் பாவங்களை விடுதலாக்கி அந்த எரிகோவிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனால் அன்பான தேவனுடையிலே கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஜீவ மார்க்கத்திலே தியானமாக இருக்க வேண்டும். இந்த வேதத்திலே பிசாசின் கிரியை பிசாசு செய்தவர்கள் எழுதப்பட்டிருக்குது. பாவ மனுஷன் செய்த கிரிகள் எழுதப்பட்டு தேவனுடைய கிரிகள் மூன்று காரியங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டது. இதில் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆதி அமல் இயேசு சாமியோட வாக்கு தத்தங்களில் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் நீ தியானமாக இருந்தால் நீ பாக்கியவான். அல்லேலூயா. பாவத்துக்கு மறித்து தேவை நீதிக்கு பிடிக்கிறது இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன். இயேசுக்கும் சாமியோட வாக்கு ஆதி அமலிருந்து வெளிப்படுத்தும் இயேசு எல்லா வாக்கு தத்தையும் வாசிக்க வேண்டும். அவருடைய அப்பத்தின் திராட்சசம் பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்டு. இயேசு இந்த அப்பத்தின் திராட்சசம் பானம் நித்திய இயேசு சார் இயேசு ரத்தத்தை பானம் பண்ணும்போது அதை இயேசு சார் இயேசு பிதாவாகி தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ ஜீவனுள்ளவனாக இருக்கிறாய். அப்போ நீ பாக்கியவானாக இருக்கிறாய். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து தன் இலையுதராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாழ்க்குமா அன்பாடலையா நன்மை தீமறியத்தக்க கனி பூசி சாகுபடி செய்வதெல்லாம் வாய்க்காது. ஜீவனுள்ளவளாக இருந்தால் ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரித்து ஜீவனுள்ள வாக்கு தத்துவங்களை சுதந்திரித்துக் கொண்டால் நீ செய்வதெல்லாம் வாழ்க்குமா அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய மார்க் லூக்கா யோவாலே இயேசு பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தார். தேவனுடைய கிரியில் வெளிப்படுபடி மனுஷகுமார் வெளிப்பட்டான்னு சொன்னார். பிசாசுகள் அழிக்கும்படிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இயேசு இந்த உலகத்தை வந்தார். தேவனுடைய சித்தம் ஜீவன். அல்லேலூயா. தேவி நிதி சூழ்த்தே தான் பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன். இயேசு சாமியோட வாக்கு தான் பிதாவினுடைய சித்தம். பிசாசியார் பாவத்தின் சம்பளம் மரணம் கண்டிச்சு மாற்றி ஜீவனது. இதுலேயே இதில் இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் இரவும் பகல் தான் செய்வதெல்லாம் வாய்க்காது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் சாபம், எங்கே பார்த்தாலும் போராட்டம், கடிச்சு முடிவு நித்திய நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். நன்மையும் தீமையும் அறியத்தக்கமனாக இருக்கிறாள். அந்த தீமை கனியோடு கூட நன்மை எதுக்கு சன்மார்க்க அந்த சன்மார்க்கி ஜீவ மார்க்கத்துக்குள் வர வேணும். இயேசுவை வழி இயேசுவை சத்தி அதுக்காக அந்த சன்மார்க்கத்தை அந்த நன்மைங்கிற அந்த கனியை வைத்தார். அல்லேலூயா. அந்த நன்மைங்கிற அந்த கனியில் ஏன்னா மனுஷன் பிசாசாய் இன்றைக்கு உலகமே அழிந்து போய்விட்டது. ஆனால் மனுஷன் நல்லவனும் கெட்டவனுமாக இருக்கிறார். சன்மார்க்க துன்மார் நன்மை தீமை அறிய தக்கோனாக இருக்கிறார். அன்பானிலே அந்த கனியை புசிக்கினால் ஈஷாகவே சாவாய். நீ கிறிஸ்து அந்த நன்மை போதாது பிரியமானாலே ஜீவனுக்குள்ளே வர வேண்டும். இயேசு ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு வழி இயேசு காட் கைதாவது அளவற்ற அன்பு தகுதியாக காண்பிக்கிற தயவி. அந்த ஜீவன் எங்கே பார்க்கலாம் என்று இயேசுவிலே பார்க்கலாம். மத்திய மாற்று லோகாயோவில் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளுக்கு தன் ஜீவனையே கொடுத்தார். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே அந்த ஜீவனாய் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருக்கிறான். அதான் துன்பார்களுடைய ஆலோசனை. பாவிகளுடைய வழி பரியாசுள்ள வழி உட்காராமல் கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான், பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் வர்ற வர விருத்தி ஆவான். இந்த தாவீது சொல்லலாம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான், நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொன்ன தாவீது அவன் என்ன செய்கிறான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்குமான். யார் உமது நீதி? தேவடைய நீதி. அந்த தேவடைய நீதி இயேசு தான். அல்லேலூயா. அது நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருப்பான். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அவன் செய்வது எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்தான். அவன் போகிறவர்களா தேவன் தேவதூர் அவ்வளோடு கொடுக்கிறான். தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. தேவடைய இருதயம் ஜீவன். அல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். என் பிதா ஜீவனுள்ள, நான் ஜீவனுள்ளவராக நல்ல மீபத்த நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவனாது பரிபூர்ண பணம் வந்தேன் என்று சொன்னார். அன்பாவிலே கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். அங்கே மாம்ச சிந்தைக்கு இடமே கிடையாது. மாம்ச சிந்தை மரணம். ஜீவன் என்றால் மரணத்தின் ஒரு துளி கூட இல்லாததுதான் ஜீவன். ஜீவன் என்றால் எல்லா வாக்குத்தத்து ஆசீர்வாதங்கள் நிரம்பி அந்த ஜீவனுக்குள்ளே பாவம் மட்டும் நித்திய ஜீவன் இருக்குது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். மரணம் என்றால் பாவத்தின் சொல். ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போனான். மரணம், மரணத்தில் ஜீவனின் ஒரு துளி கூட கிடையாது. அது அங்கே பகை இருக்குது, அங்கே கசப்பு இருக்குது, அங்கே வைராகியம் இருக்கு, கவலை, சோகம், வியாதி, வறுமை, தரித்திரம், பாவத்தின் சம்பளம், மரணம் இருக்கு, சண்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் நன்மை தீமறிய தக்க கடி பூசிக்கினாலே சாகவே சாவாய். அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்காதே. நீ அபாக்கியவானாக இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்காது. பிசாஸ் வந்து உரிமையாகவும் வாழ்க்கையில் பிரச்சனையில் போராடி கொடுத்துக்கிட்டே இருப்பான். மண்ணுக்கு போறவில்லை. அதுக்கு கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லப்படுது. மறுபடியும் பிறக்கிறேன், மறுபடியும் ஜீவராஜ்யம் இயேசுவே, இயேசு கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் இயேசுவின் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. ஆதாமுக்குள் பிறந்தேன். நீ கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறக்க வேணும். அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனத்திலே கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து, கர்த்தருடைய வேதம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்தங்கள் தியானமாக இருக்குது. பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு ஜீவன பரிபூர்ணம் வெளிப்படுத்தும் போது பரிசுத்தாவின் வாழ்க்கையில் வருகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பது, தன் காலிருந்து தன் கணிந்து இலை உதிராது மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாழ்க்கும். துன்மார்கூர் அப்படிங்கிறவன் காற்று பதறிக்கும் பதறை போல் இருப்பார். துன்மார் ஆதாமுக்குள் பிறந்தவன் துன்மார்கள் காற்று பதறிக்கும் பதறை போல் இருப்பார்கள். அதனால் துன்மார்கள் நியாயத்திற்குள்ளும் பாவிகள் நீதிமான சபையில் நிலைப்பதில்லை. துன்மார்கள் நியாயத்திற்குள்ளும் நீதிமான்களில் சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்களின் முடிவோ அழிவு. அல்லேலூயா. துன்மார்களின் வழி அழியும் சொல்லப்படுது. துன்மார்களுடைய வழி அழிவு அப்படியாமல் நம்ம ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாய் பிறந்திருக்கிறோம். அதனுடைய முடிவு அழிவு, நாசம், மோசம், நித்திய பாதாளம் சொல்லப்படுது. ஆதாமுக்குள் பிறந்தது கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் இருந்த கிறிஸ்துவின் ஜீவனை பறிபுடைய தேவனுக்கு தன உலகத்தை வெளிப்படுத்தும் போது நீ செய்வதெல்லாம் வாசி, ஓ நீ செய்வதெல்லாம் வாழ்க்கும். கிறிஸ்துவை உலகத்துக்கு வெளிப்படுது. தேவை நீதிட்டு உயிர்த்தது தான் கிறிஸ்து. ஆதாவிட பாவத்தின் சம்பளம் மரணம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், பயம், கவலை, அதெல்லாம் மூழ்கிக்கிறது மாம்ச சிந்தைக்குள்ளே. அதிலே மூழ்கியிருந்தால் என் அபாக்கியமான பாவத்தின் சம்பளம் பிசாசுகிரி வாழ்க்கை தொடர்ந்திருக்கும். ஆதாமுக்குள் மறித்து கிறிஸ்துக்குள் மொழிபிக்கப்படு. நீ தண்ணியில் ஞானஸ்தான பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பேச்சு முழுசும் தேவனுடைய கர்த்துடைய வேதம், அந்த கர்த்துடைய இயேசு கிறிஸ்துவோட வாக்குத்தத்தங்கள், பாவம் மன்னிப்பு நீதி, பாவம் தேவ நீதி உயிர்த்தது வாக்குத்தத்தை வாசித்து அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நீ வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் தாவீதை போல வர வர விருத்தி ஆவார். அளவற்ற அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிற வாசுவதிகள் பகைக்குள்ள சத்துக்களை செய்ய, ஏன்னா நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள இயேசுவாகவே இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள், பாவத்தை ஜெயிப்பீர்கள், மரணத்தை தரித்திரத்தை ஜெயிப்பீர்கள். இயேசு கர்த்துடைய வேதத்தில் தியானமாகிறது. என் பிதா காண்கிறது அதையே நான் செய்கிறேன். பிதா சொல்கிறது அதையே செய்கிறேன் சொல்ல. பிதாவின் டிகிரி வெளிப்படுத்தினார். பிதாவின் சித்தத்தையே செய்தார். கர்த்துடைய வேதத்தில் தியானமாக இருந்தார். ஆண்டவராகி அவர் செய்வதெல்லாம் வாசி, அவர் போராட்டதெல்லாம் அற்புதம். அவரால் வாழக்கூடாது ஒன்றுமே கிடையாது. காற்றைய கடலை இறையாது அமைது. லாஸ்டுடைய உயிரோட மறுத்த உயிரோடு கொள்வார். வியாதி சுகமாகுது. ஏனென்றால் அவர் ஜீவ மார்க்கத்திலே முழுகி கிடந்தார். சன்மார்க்கம் துன்மார்க்கம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேரத்தில் அவர் ஜீவ மார்க்கம். இயேசு வழி, இயேசு சத்திய ஜீவன். தேவி நீதி தூவித்த பிதாவாகிய தேவனுக்கு தனக்குள் கிறிஸ்துவின் அன்பையே கொடுத்த, அன்பு ஜீவனையோ ஜீவ ரத்தத்தையோ ஜீவ சரீரத்தை கொடுத்தார். அவர் செய்வதெல்லாம் வாய்த்து விட்டது. பெரிய மாற்ற தேவதூர் அவர்கள் பரிசுத்தாவில் அவர் ஒரு இருந்தார். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கான்னு பவுல் சொன்னார். போகிறெல்லாம் பவுல் சபைகளை சாமித்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
கொரிந்தியர், தெசலோனிக்கர், எபேசியர், கலாத்தியர், இப்படிப்பட்ட இடங்களிலே பவுல் சென்று கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். கிறிஸ்து எங்கேயோ அங்கே தேவாவியான வர்றார். பாவன் டுமார்க்கு தேவாவியார் ஊற்றப்படுகிறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறார். அதனால் அன்பான தேவர்கள், துன்மார்களுடைய ஆலோசனை, என்னதான் ஆலோசனை கொடுத்துட்டோம், ஆதாம் மூலமாக பிறந்தது, எந்த மதமும் எந்த ஜாதி எந்த, அது துன்மார்கள் ஆலோசனை நடவாதி, அது உனக்கு கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் முடியும். அப்புறம் பாவிகளுடைய வழி, ஆதாம் மூலமாக நன்மை தீமை அறியத்தக்க வழி, இதுதான் என்ன இருந்தாலும் சரி அது நஷ்டத்தில் முடியும், மரத்தில் தான் போவோம். பரியாசக்கார உட்காட்டுகள் பேச எல்லாம் வீண் தான். அல்ல இல்லையா, எல்லாரும் கத்துடைய வேதத்தில், கத்துடைய வேதம் என்றாலும் கத்துடைய வேதத்தில் நீ இச்சிக்கப்படத்தக்க எல்லா நன்மையும் குட்டி கிடக்கிறது. இயேசுவே வழி, இயேசுவே சத், இயேசுவே ஜீவன், தேவை நீதி டூ எல்லா வாக்கத்தில் புதைந்து கிடக்கிறது. அதை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை நீ வெளிப்படுத்துவாயடா. கத்துடைய ஆவியான வந்து உன்னை வர வர விடுத்து ஆடு மேய்க்கிற உன்னை ராஜாவாய் மாற்றுவாய், சாதாண்டில் உயர்த்துவார். யோசை போய் உயர்த்தினார், மோசையை உயர்த்தினார், அவர்கள் கத்துடைய வேதத்தில் தியானவர் கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருந்த வேதத்தில் எல்லாரும் கிறிஸ்துவை தான் உயர்த்தினார்கள். தேவனி டூ இது கத்துரை வேதத்தில் முழுகி கிடந்தார்கள். இயேசு ஒரு ஜீவன், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறமாட்டார். ஆதாம் ஒரு மரணம், ஆதாம சிந்தை மரணம், அவன் தேவனுக்கு தான் கொடுத்து மரணத்துக்கான மரத்து சம பாவத்தில் மரணத்தில் போய் பாதாத்து போயிறான். கிறிஸ்து ஜீவன், பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சம் இயேசு ஜீவன் பரிவித்து கொடுக்குது. பாவத்தை சாபத்தை மரணத்துக்கு பரலோகராஜி போய் சேர்க்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசுவிலே தியானமாயிருங்கள். பிதாவாகிய தேவன் ஜீவன் உள்ளவர், குமாரனாகிய இயேசு ஜீவன் உள்ளவர், பசுத்தாவியான ஜீவன், இவர் ஜீவ விருட்சத்தின் கனி, நன்மை தீமரியத்தக்க கனி பூஷிக்கினாலே ஷாகவே ஷாவை, ஆதாமுக்குள் இருக்காதே. உரிமையா பிசாஸ் அட்ரஸ் கேட்டு பாவத்தை சம்பளம் மரம் செய்யுதெல்லாம் வாய்க்காது. வேற துக்கம் பாடு உபத்திரம் முடிவு நித்திய நேரம் ஆதாமுக்கள் மட்டும் பிந்தினாதாம். இயேசு செய்து இயேசு தேவை நீதி டூத்தர்கள் பாவம் மன்னிப்பு இயேசு சாமோட வாக்கத்தங்கள பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமான அவர் கொடுக்கும்போது பசுத்தாவியர் தேவதூர்வார் காரியங்கள் மாறுது. ஒரு நாள் வாழ்நாள் முடிக்க பிடிக்கும் நிமிஷத்தோறும் கோடா கோழி விதைப்பது இயேசு ஜீவ சற்ற ஜீவரத்தை சாமோட பிதாவாகி சுகந்த வாசனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தை மாம்சமான இயேசு ஜீவனை பருவது இயேசு சாமோட கொடுக்கும்போது பசுத்தாவியர் வந்து செய்கிறார்கள். வண்டுள்ள ஆகாரம், ஆகாரம் வீட்டுக்கு உன் அவன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னை எந்த சுவனி கொடுப்பது தீமை என்று ரச்சித்துக் கொள்வார். அதில் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனால் அன்பான தேவனுக்குள்ளே துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், துன்மார்கள் உட்கார இடத்தில் உட்கார மாம்சத்துக்கு மாம்ச சிந்தை மாற்று மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலையாக வேண்டும். ஆதாமுக்குள் பழகைகள், கஷ்டத்தில் வெறுப்பு, முருங்கு, அவிசுவாசம், அவனுக்கு சந்தேகம், வீணான காரியங்கள் மூடி விற்கிறார்கள், பலவிதமான பிசாசிகள் விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் இருந்து கிறிஸ்துவ பிதாவாகி தேவன தனக்கு மாம்சமான இயேசு ஜீவனு பரவ ஜீவனு ஆவியின்படி ஏற்றும்படி ஒவ்வொரு நாள் வெற்றி வெளிப்பது வெளிப்படுவதை கத்துடைய ஆவியானவர்கள் தேவத்தூர்வார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறது. நீ நீர்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்திற்கு தனியே தந்து இலையுதுரா இருக்கும் மரத்தை போல இருப்பாய். ஹலே லூயா. இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு வேலை போடு, இயேசு ரத்தத்துக்கு வெளியே போடுவார். அதே பிதாவாகி தேசுவார், இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவங்க, அதுக்கப்புறம் மாம்சமா அவருடைய கத்துடைய ஆவியானவர் வருவார். ஹலே லூயா. ஆதாமின் சரீரம், ஆதாம் சிந்தை மரம் மாம்சமாக உண்டு போதாது, அழிப்பு வேலை தான் செய்யும். ஆதாமின் சரீரம், ஆதாமின் ரத்தம், பாவ ரத்தம், பாவ சரீரம், அதை பிதாவாகி தேவன் உலகத்தை வெளிப்பாது. இயேசு சரீர இயேசு ரத்தம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அதை பிதாவாகி தேவங்க தனக்கு மாம்சமான அவர் கொடுக்கும்போது வெளியே ஏற்பட்ட பொருளை பிதாவாகி சுகந்தவாக கத்துடைய ஆவியானவர் தேவதூர்வாராக கிறிஸ்துவை உலகத்துக்கு பசுத்தாவில் வந்து பாவன் டுமான டெலிட்டாய் தேவாவியை ஊற்றப்படுது. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. ஹேலே லூயா. ஆபிரகாம், ஈஷாக்கு, யாக்கோபு எல்லாம் பலிபெடுத்த ஒரு பைதொட்டாட்டுடைய தேவனுக்கு சுகந்தவாக கொடுத்தார்கள். கத்துடைய ஆவியானவர் அவர்கள் பூமி தாங்கக்கூடாதபடி ஆபிரகாமை யாசு வைத்தார். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டாட்டு இயேசுக்கு இயேசு சரி ஏற்ற ஜீவ சட்டம் பிதாவாகிட்டு உலகத்து கூட பஞ்ச தேசம் நூறு படங்கள் கூழும் தனிமா போன யாக்கோப்பு அவன் ஸ்ரீவதெல்லாம் வாசித்து கத்தர் ரெண்டு பரிவாரங்களை ஆசிரியத்தான். தாவிது கத்திரை என் தாய், என் தாய் என்னை பாவது நான் துருவென்று உருவானேன்னு சொன்ன அந்த தாவிது கத்திரை நான் என் கோலத்தில் துதி எப்போது ஒரு கத்தர் என்றால் ஜீவன் என்ற தேவி நீதி டூதல் அழியாமை உள்ளதான் ஜீவ சட்ட ஜீவரத்தம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னு சொல்லி தாவிது சங்கீதம் பதினாறு சொல்லலாம். ஜீவ மார்க்கத்துக்குள்ளே தேவை நீட்டு விதி அதில் தியானமாயிருங்கள். அளவற்ற அன்பை தேவை நீதி வாக்கு தத்துவத்தெல்லாம் வாசி பிதாவாகி தான் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். கத்துடைய ஆவியான வந்து செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்ய இளைஞர்களால் மரத்தை போல் இருப்பீர்கள். அது இல்லையா. அதனால்
பயப்படாதே, கலங்காதே, தீகாதே, ஆதாமுக்குள் பிறந்த துன்பார்க்க மனநிலையில் இருக்க மனுஷனே, பாவிகளுடைய வழிகளை அக்கறவ பரியாசகர்கள் இருக்கிறது விடுதலையாகி இயேசுவின் சிந்தைகள், இயேசு சுடர், இயேசு ரத்தம், பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமாக இயேசு ஜீவனை பரிபூஜை கோடா கூடி வெளிப்படுத்துங்கள். சாலமோன் வெங்கல் பலி 1000 சர்வாங்க தகரபலி செலுத்தி பலிட்டு 1000 சர்வாங்க இயேசு சுடர் இயேசு ரத்தம் தான் பைதட்டு தான் சர்வாங்க தகரபலி. அது பிதாவாகி தேவன் சுகந்த வாசகம் கூட சண்டை கொடுத்து கத்திர அன்றுராஜ் சாலமோன் தஜுவ நீ விரும்புகிறதை கேட்கிறார். சாலமோன் மகாபரி ஐஸ்வர் ராஜாவாய் மாறினான். அவன் தேசமே இலை பார்த்திருந்தது. லட்சக்கணக்கில் பலி செலுத்து அந்த பலியார் இயேசு ஜீவ பலி, ஜீவ சுர ஜீவரத்தம், அந்த பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான தேவனி டூதல் வாக்கு தத்துக்களை கொடுக்க 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 நீ செய்வதெல்லாம் வாழ்க்கை. எந்த பிசாசமும் முன்னேற்ற தடுக்க முடியாது, எந்த பொல்லாத மனுஷன் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால் இப்போ கோலியாத்துக்கு முன்பாக, பஸ்காட்டு ரத்தின் மூலம் பார்வோனுக்கு முன்பாக செயல் விருந்திலே திராட்சை விருத்து ஆமானி சத்தியத்தை முடிந்த எஸ்தரை போல திரு விருந்து இயேசு சத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. எல்லாமே மாறிவிடும். தேவன் உனக்கு உதவி செய்வா, பரிசுத்தாவின் உனக்கு செய்வா. இனி நான் இல்லை, அந்த பழைய மனுஷனே இல்லை. ஆதாமின் சாயல், கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளே கிறிஸ்து தேவன் நீதிட்டு உயிர் அளவற்ற அன்பு நிறைந்த கிருபை நிறைந்தவராக மகிமை கனவும் மாட்சிமை நிறைந்த தேவன் நீதி பரலோக உயிர்த்தேதல் தேவன் நீதிட்டு உயிர்த்தேதல் அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான கொடுத்து இரவும் பவுல் கத்துடைய வேதத்து தியானமாக இருக்கிறாய். பரிசுத்தாவிய தேவத்தூர் காரியம் மாறுதலாய் முடிகிறது பெரியவார்களே. இப்படித்தான் நீங்கள் கத்துடைய வேதத்தை தியானிக்கும் ஆதிகாவிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். இதில் பிசாசு செய்த கிரியைகள் இருக்குது, மனுஷன் செய்த தவறுகள் இருக்குது, தேவனுடைய கிரியைகள் இருக்குது. அந்த தேவனுடைய கிரியைகள் தான் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்குது. பாவத்துக்கு பரிகாரத்தை நாம் தியானிக்க வேண்டும், சாபத்துக்கு பரிகாரத்தை தியானிக்கும், தரித்திரத்துக்கு பரிகார மரணத்துக்கு பரிகாரத்தை அதுதான் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். பாவம் மட்டுமின்றி நித்தியம் அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தும் கத்துடைய வேதத்தை தியானமாக இருக்காள். கத்துடைய ஆவியான் வந்து செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்கிறார். நீர்க்கால் ஓரமாய் மரப்பட்ட மரத்தை போல் இருக்கிறார், உன்னை வளர செய்கிறார். அல்லேலூயா. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துக்கு அந்த இடையூற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கும். அல்லேலூயா. ஜெபமுன் பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாய். இனி நான் அல்ல, பழைய மனுஷன் அல்ல, துன்மார்க்க மனுஷன் அல்ல, பாவிகளுடைய வழி அல்ல, பரியாச உகாரி கிறிஸ்துவே எடுக்கொள்வி, கிறிஸ்து தேவை நீதிட்டு வைத்தது பாவம் மண்டி விட்டு நீத்திய அன்பு சமாதான சந்தோஷம் நீடிப்புற விசுவாச சாந்த இச்சையர்கள் தேவ மகிய தேவை நீதி உயிர்த்த தேவடி ஐஸ்வர்யம் மகிமை கணம் பூச்சி கிறிஸ்துவ அன்னைக்கு ஜீவனே எனக்கு ஜீவனாய் கிறிஸ்து எங்களுக்குள்ளே அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவர்கள் இரவும் பகல் வெளிப்படுத்திகளே வருகிறார். கத்துடைய ஆவியோட தேவதூர் வந்து ஆனால் எங்கள் வாழ்க்கையில் செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்யும்படி எங்களுக்கு ஒப்பிடுகிற இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி சொல்கிறாங்க தாவே. சோத்ர கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்கு இருக்கிறது. கிறிஸ்துவ சிந்தி ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. ஜீவன சமாதானம் பழுகிட்டு பெருகிட்டு நிரப்பட்ட கத்தாவே. இது அப்படியே செய்யிருக்காய் நினைச்சு எடுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் லோ ஜபில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, கத்தருக்கு மகிமுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் சுலசிராவன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338-66-48. நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஓஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்கான தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மற்ற செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஜோயே ஜீவன் வேதாகம கருத்தருக்கு செய்திகள் என்னுடைய செய்திகள். இதை நீங்கள் கேட்கும்போது வேதத்தின் மகத்துவங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். கருத்தருக்குமை உண்டாதா. இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குங்கள். என்னுடைய பெயர் ஆர் துளசிராமன். இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 5922-07-523 பிபி குளம் பிரான்ச் மதுரை. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய அன்பு காணிக்கைகளை செலுத்துங்கள். இன்னும் திரளான ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை பிரஸ்தாபப்படுத்த, திரளான ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்கள் கேட்டு ரட்சிக்கப்பட உதவியாக இருக்கும். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 5922-07-523 இந்தியன் பேங்க். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் பிபி குளம் பிரான்ச் மதுரை. என்னுடைய மொபைல் நம்பர் 7338-66-48. உங்கள் ஜப குறிப்புகளை விண்ணப்பங்கள் எனக்கு தெரியவில்லை. நான் கருத்தாய் ஜபிக்கிறேன். என்னுடைய அநேக செய்திகளை நீங்கள் கேளுங்கள். பேசுகிறது துளசிராமன் தாமஸ் என்று சர்ச்சையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் மாபெரும் காரியங்கள் உருவாக்கி செய்வார். பயப்படாதீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் தியானமார். கிறிஸ்துவேசுகள் தேவனீட்டு இது தேவனுக்கு தன் உலகத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இரு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள், வாழ்நாள் முடிக்க பிடிக்கும். நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தில் ஆஸ்வதி பெற்றுக் கொள்வாய். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 25/11/2018
எங்கள் அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டிலே பதிவு செய்தோம். மதுரை பண்டிதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.